வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் மேலேஷியா இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் அந்த கொண்டக்கடலையை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், இட்லி அரிசி இந்த ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 5 பச்சை மிளகாய், பூண்டு பல்ல 4, பெரிய துண்டு இஞ்சி, 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விடணும், ரொம்ப விட்டக்கூடாது. அடை தோசைக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 இனுக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க, என்ன மல்லியில் இல்லை வீட்டில், அதனால் நான் போடலை. நீங்கள் வந்து கருவேப்பிலையோட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கல் காஞ்சோனையும் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு கொண்டக்கடலை, 1 கப்பு வந்து அரிசி, இட்லி அரிசி, 3/4 கப்புகளுக்கு தேங்காய் உப்பு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும், தண்ணி முதல்ல ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த ஓரமாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், நல்லா 3/4 போதும் வந்ததுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஒயிட்டோட இந்த கடலை, கருப்பு கொண்டக்கடலையில் தான் அதிக சத்து இருக்குது. சின்ன பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், பூண்டு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துக்கணும். பாருங்க கட்லட் மாதிரி இருக்கு பாருங்க, அழகாக நகர்ந்து பார்த்தியா. இன்னும் கொஞ்சம் ஆவி விட்டுக்கலாம் திருப்பி போடும்போது. முட்டை ஆம்லெட் அது போடணும். பாப்பா 1/2 நிமிஷத்துக்கு எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, ட்ரையாக இருக்கு சட்டி. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. என்னம்மா வெது சட்டில் எண்ணெய் ஊற்றிங்கோ, ஒரு பக்கம் கருகி போயிடாமல் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி திருப்பி போடணும் இல்லையா. அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இது நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.